இப்போ நாம் மூணாவது ராசியான புத்திநாதன் என்ற புதனின் ராசி, இந்த மிதுன ராசி மாணவ மாணவிகளுக்கு ராகு, சனி, கேது, குரு போன்ற கிரகங்கள் 10, 11 மற்றும் 12 மாணவர்களுக்கு செய்யப்போகும் சாதகங்களை பற்றியும் அதன் மூலம் கிடைக்கப் போகும் நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும், என்ன சாப்பிட வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றியும் பார்ப்போம். ராசிக்கு 11 செவ்வாங்க சுசுறுப்புக்கு ஒரு குறையும் இருக்காதுங்க, அதுவே பாதி வெற்றி தாங்க. ராசிநாதன் யார் உங்களுக்கு? அவர் புதன். அவர் நீச்சமாகி இருப்பது அதுவே பின்பாதியில் அவரே வக்கரமாகி அஸ்தங்க யோகமாக போவதால் புத்தி ஸ்திரமாக இருக்க வழி செய்யுங்க. போதுங்க, கான்ஸ்டண்டாக இருந்தால் போதாதா? மைண்டு டிவியேட் ஆகாட்டியே ஜெயிச்சுட்டோங்க. நமக்கு ஒரே லட்சியம் பரீட்சையில் நல்ல மார்க் வாங்குறதுங்க, அதை வாங்கி பாஸ் செய்யணும். இதை மட்டும் கொஞ்சம் ஆழமாக பதிவு செஞ்சுங்க. அப்புறம் இந்த கிரகநிலையை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படுங்க வேணாங்க. ஜென்ம ராகம் மட்டும் தேவையில்லாத கற்பனையை உருவாக்கிடாமல் உருவாக்கி அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க. கற்பனை நம்ம 10th முடிச்சுட்டு இல்லை 11th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங் போனோம், ஐஐடி போனோம், அதெல்லாம் இப்போ வேண்டாம். இப்போ இந்த ஸ்கூலுக்கு போனோம், அந்த காலேஜ், அதெல்லாம் பின்னாடி. நீங்கள் நீட்டுக்கு போங்க, ஃபிஜிக்கு போங்க, ஐஐடிக்கு போங்க, எங்கே வேணால் போங்க, சந்தோஷமாக போங்க, நல்ல ஸ்கூலுக்கு மாறுங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்றே ஒன்று, இந்த அந்த கனவுகளும் கற்பனைகளையும் அந்த கற்பனையை கொஞ்சம் ஆஃப் பண்ணி. ஏன்னா என்ன இருந்தாலும் ஜென்மராக கொஞ்சம் கற்பனையை விடுவோம், கற்பனையில் மிதக்காதீங்க. அங்கே போனோம்னா இந்த போடுற உழைப்பு தான் உங்களோட மூலதனம். இந்த உழைப்பை நீங்கள் பிற 10 மார்க் 4 மார்க் 5 மார்க் உங்கள் அப்பாவுக்கு லட்சக்கணக்கில் மிச்சம் பண்ணி கொடுக்கும் கேபிடேஷனை. இதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. உங்களுக்கு தெரியாது இல்லை, நீங்கள் நல்ல பசங்க இருந்தாலும் எங்கள் கடமை சொல்லணும். ஒரு மாணவ மாணவிகள் செய்ய வேண்டியது தூக்கம் தாங்க நல்ல ரீசார்ஜ். ஆக்சுவலி கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க, தூக்கம் தான் நல்ல ரீசார்ஜ். தயவு செய்து கரெக்ட் டைத்துக்கு தூங்கி கரெக்ட் டைத்துக்கு எழுந்துக்க நீங்கள் பழகிக்க. அதை மட்டும் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு டைம் டேபிள் ஏற்கனவே போட்டு வச்சுருப்பீங்க. ஏன்னா புத்தி புத்திசாலி நீங்கள், புத்திநாதன் புதனோட இதில் இருக்கிறவங்க நீங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த குறையும் வராது. அந்த போட்டிருக்கிற டைம் டேபிளை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். தயவு செஞ்சு நல்லா தூங்குங்க. கரெக்டாக 8 வரோ 6 வரோ அந்த தூங்குற நேரம் ஆழமாக தூங்கும், அதுவே உங்களை ரீசார்ஜ் பண்ணிடும். சாப்பிட வேண்டிய பொருளுங்க, இரவு உணவு மட்டும் அசைவத்தை தவிர்த்து மிகவும் மிதமான அல்லது லைட்டாக சாப்பிடுங்க. லைட்டாக சாப்பிடுங்க, அம்மா கையால் செஞ்சதாக சாப்பிடுங்க. தூக்கத்திற்கு பங்கம் வராத எந்த சாப்பாடையும் சாப்பிட்லனாலே உங்களுக்கு சூப்பர் தாங்க. நைட்டில் தூங்க போகும்போது ஒரு சும்மா ஒரே ஒரு அரை கிளாஸ் வேணுமோ ஒரு இளஞ்சூட்டில் ஒரு பாலை மட்டும் கொஞ்சம் குடிச்சிட்டு படுத்தீங்கன்னா இதுவே தூக்கத்தை வந்து பாலில் இருக்கிற ஒரு இது வந்து நல்ல ஆழ்நிலை தூக்கத்துக்கு உங்களுக்கு கொண்டு போகும். ஏன்னா நீங்கள் தூங்க தவறிட்டீங்கன்னா மறுநாள் முழுக்க ராத்திரி கரெக்டாக சார்ஜ் ஆகலைன்னா மறுநாள் உங்கள் செல்ஃபோன் எப்படி வேலை செய்யாதோ அது மாதிரி. இது ப்ரீபெய்டில் காசு இருந்தால் கூட சார்ஜ் ஃபோனில் இல்லைன்னா உங்கள் ஃபோன் வேலை செய்யாது. அந்த மாதிரி உங்கள் தூக்கம் குறைஞ்சிருச்சுன்னா நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் தக்க தருணத்தில் அதை வெளிக்கொணர முடியாது. அதனால் தூக்கத்தை பார்த்துங்க. இதுதாங்க பெற்றோர்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உண்ண கொடுக்கும் உணவில் உங்கள் அன்பையும் கருணையும் சேர்த்து கொடுங்க. முடிஞ்ச அசைவ உணவை தவிர்த்துடுங்க. நீங்களும் சாப்பிடாதீங்க, பாப்பா சாப்பிடலாம்னு நம்மளும் சாப்பிட வேணாம், அப்படி பண்ணுங்கள். இந்த காட்டன் ட்ரெஸ் யூஸ் பண்ண சொல்லுங்கள். பெட்ஷீட் அடிக்கடி நல்லா மாற்றி கொடுங்க. ஏன்னா இதெல்லாம் தான் தூக்கத்தை நல்லா பண்ணும். சாமின்னு கூப்பிட்டிங்கன்னா இந்த துர்கையோ இல்லை துர்கா கணபதினு ஒன்று இருக்குது, ஏன்னா அது இந்த ராகுக்கும் கேதுக்கும் சேர்த்து கும்பிடுவாங்க. அல்லது துர்கை மற்றும் கணபதியை, அது துர்கைக்கு என்ன உண்டோ குங்குமத்தை போட்டுடும், கணபதிக்கு ஒரு அருகம்புல்லை போட்டோம், அதுக்கு ஒரு நெய் விளக்கும், இது ஒரு நெய் விளக்கையும் போட்டு வழிபட்டிங்கன்னா எல்லா நன்மையும் அடையலாம். சரி, செய்யக்கூடாது என்னென்னா ஒன்றே ஒன்று தாங்க. அப்பயும் சொன்னேன், கனவுகளையும் கற்பனைகளும் குறைச்சிடுங்க. அது எப்படி குறைக்கிறதுன்னு பார்க்குறது, அதே மாதிரி எவ்வளோ படிக்கணும், நாம் எவ்வளோ படிச்சிருக்கணும் படிச்சிருக்கோம் அப்படின்றத கரெக்டாக கரெக்டாக சொல்லிக்கோங்க. அதில் உங்களை ஏமாற்றிக்காது. இவ்வளோ படிக்கணும், 10 பாடம் படிக்கணும், நீங்கள் 4 தான் படிச்சிருக்கீங்கன்னா 4 தான் படிச்சிருக்கீங்கன்னு முதல்ல உங்ககிட்ட சொல்லி பழகுங்க. பசங்கக்கிட்ட சொல்கிறது நான் 7 படிச்சுட்டு 8 படிச்சுட்டுன்னு சொல்கிறதெல்லாம் வேறு. இல்லை, நான் 10ல 4 தான் படி, அதே மாதிரி 10ல 8 படிச்சுட்டு நான் 2 தான் படித்தேன்னு சொல்லாதீங்க. 10 பாடம் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அது
அதை முதல்ல தீர்மானம் பண்ணிங்க, அப்போதான் நீங்கள் இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்ற முடிவை உங்களால் எடுத்துடும். அந்த இடத்துல தான் உங்களுக்கு சின்ன குழப்பம் வரும், அதை மட்டும் தவிர்த்து உங்கள் இந்த நீங்கள் நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கி நம்ம நாட்டுக்கும் உங்கள் வீட்டுக்கும் நல்ல பேரை எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு, இதற்கு இயற்கையும் இறையும் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம். நவகோல் மகிழ்ந்து நன்மை அளித்திட வேண்டும்.